ஆண்டவா, எல்லாரும் எப்பவும் மன நிம்மதியோட எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்கும். நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கலரானிஸ் பிளாக். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, மாவு இல்லாத சமயத்தில் ரவையை வச்சு தோசை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து ஈஸியான ரெசிபியும் கூட, எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம், ரவை ஊத்தாப்பம்னு கூட சொல்லலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ரவா தோசைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த டம்ளரில் வந்து 3 டம்ளர் ரவை வந்து இப்போது எடுத்து வச்சுருக்கேன். 3 டம்ளருக்கு வந்து நான் இதில் வந்து 1 டம்ளர் வந்து நல்லா புளித்த தயிர் வந்து எடுத்துக்க போகிறேன். புளித்த தயிராக இருந்தால் இன்னும் சாஃப்டாக இருக்கும் தோசை, அதே மாதிரி கிறிஸ்பியாகவும் இருக்கும். நான் வேறு எதுவுமே சேர்த்து போகிறதில்ல ரவா தோசைக்கு. 3 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் தயிர் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பால் உர ஊற்றுனது தான். ஸோ நல்லா கெட்டியாகவே இருக்குது, நல்லா உர ஊற்றி வச்சுருக்கேன் நான். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் தயிர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த 1 டம்ளர் தயிர் இதில் வந்து சேர்த்துக்கலாம். தயிர் நிறையா எடுத்துட்டீங்க அப்படின்னா தோசை வந்து பிஞ்சு பிஞ்சு வரும், கிறிஸ்பியாக இருக்காது, ரொம்ப சாஃப்டாகிடும். ஸோ அதனால் வந்து தயிர் வந்து எடுத்தாச்சு. இப்போ வந்து தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டு கலக்கிக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் தான் தோசை வந்து சூப்பராக வரும். ஸோ உப்பு சேர்த்துக்கலாம். நான் இந்தளவுக்கு தான் உப்பு சேர்த்துறேன், நான் கரைச்சிட்டு தேவையானப்போ போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து எந்த டம்ளரில் வந்து ரவை தயிர் மெஷர் பண்ணணும், அதுலேயே வந்து தண்ணி வந்து நம்ம அளவு தான். பட் இருந்தாலும் பிகினர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்காக, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர் மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ஒரு 20 நிமிஷம் 1/2 ஹவர் கழித்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கெட்டி ஆகிருக்கும். அப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி தோசை பதத்துக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து கடுகு உளுந்தும் பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா போட்டு சாப்பிட்லாம். சைட் டிஷ் வந்து தொட்டுக்க சட்னி எதுவும் தேவைப்படாது. இல்லை அப்படி பிடிக்காதவங்க வந்து வெறும் ரவா தோசை ஊற்றிட்டு கூட வந்து தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து இதில் ஆனியன், பச்சை மிளகா எல்லாமே போட்டு ஒரே தோசையாக வந்து ஊற்றிட போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணி வந்து ஃபுல்லாகவே வந்து இழுத்துருச்சு. பட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை அப்படியே வந்து மூடி வச்சுட போகிறோம். தயிரும் ரவையும் வந்து தயிரில் வந்து அந்த ரவை நல்லா ஊறி சாஃப்டாக வந்து மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். ஸோ இது இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும், ஒரு தட்டு வச்சு மூடிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லித்தழை கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணலை, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கு கொடுக்குற பையனுக்கு கொடுக்க போகிறேன், அதனால் நாங்கள் சேர்த்தலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரவையில் வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சோம்லேயே, அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் சுத்தமாக அப்சர்வ் ஆகி இவ்வளோ கெட்டியாக இருக்குது, நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி, இந்த வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டேன் இல்லையா, ஸோ இதெல்லாம் கலந்துட்டு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக அப்படியே தயிரெல்லாம் அப்சர்வ் பண்ணி அவ்வளோ சாஃப்டாகிடுச்சு ரவை. ஸோ இப்போ நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நான் இப்போது இதை கலந்து வச்சு இப்போ 1 ஹவரே ஆக போகுது. ஸோ இப்போ இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகா வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இதை தாளித்து இதில் கொட்டியும் சுடலாம். ஸோ நான் வந்து சிம்பிளாகவே பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரவை தோசை வந்து ரொம்ப கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் தோசை நல்லா வரும். ஸோ இன்னுமே நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ மாவெல்லாம் இல்லாத நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு மாதிரியே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நம்ம டிஃப்ரெண்ட்டாகவும் சமைக்கலாம், சீக்கிரமாகவும் சமைச்சிடலாம். இட்லி மாவு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நைட்டு டின்னர் வந்து ஈஸியான டின்னர். இது கூட தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி, சாம்பார் எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம். வெறுமனே வெறும் இதை மட்டுமே வச்சு வெங்காயம் மிளகாய் போட்டிருக்கிறதுனால இதை மட்டும் வச்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து
தண்ணியாக வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி கலந்துக்கணும். தோசை ஊற்றி காட்டுற வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைட்டாக வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு இது மேலே வந்து இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பொடி வந்து போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து இட்லி பொடி வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட இட்லி பொடி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவும் இருக்குது. நான் அதை வந்து உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த தோசை. ஸோ வேகட்டும், திருப்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோசை ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு திருப்பிக்கலாம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஓரத்தில் எல்லாம் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இதை எடுத்துக்கலாம் வேகட்டும். ஸோ இது பார்த்திங்கன்னா சூப்பராக ஆனியன் ரவா தோசை ரெடி ஆகிடுச்சு. ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிக்கலாம், இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. வாங்க சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டுன்னு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.